ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகுது ரகடா. ரகடாங்கிறது சுண்டல், அதாவது பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி இருக்கலாம், பச்சை பட்டாணி இருக்கலாம், பட்டாணி வச்சு செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். அதுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, பட்டாணி ஊற ராத்திரியே ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சாட் மசாலா நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும், வயசானவா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கொத்தமல்லி சட்னி, அப்புறம் இது கட்டா மீட்டா சட்னி, தக்காளி, வெங்காயம், உப்பு, இது கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் இது சீரகம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. வாங்க இதை எப்படி செய்யறதுங்கிறது இப்போது நம்ம போய் பார்க்கலாம். எண்ணெய் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விடலாம். எண்ணெய் சுட்டவுடனே இந்த சீரகத்தை போட்டு பொரிய விடலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை நம்ம வந்து அடுத்தபடியாக போட போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு விழுத போட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்துடணும், அதுக்குள்ளே பச்சை மிளகா போட்டுடுறேன், வதங்கணும். தக்காளி போட்டால் பச்சை மிளகா வதக்க முடியாது, அதனால் பச்சை மிளகா போட்டுட்டு தக்காளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பொடி, உப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதுக்கான அளவுகள்லாம் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எது எது எவ்வளோ எவ்வளோ அளவு போடணுன்ட்டு. இது நல்ல குழைய ஆகணும், அந்த தக்காளிலாம் நல்லா குழஞ்சிடணும், அந்த அளவுக்கு அதை கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு எண்ணெய் கக்கிற ஸ்டேஜில் இந்த பட்டாணியை போட்டுடலாம். அப்புறம் பட்டாணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கையில் நசுக்கி போட்டாலே போதும், எதுவும் மேஷர்லலாம் மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு நல்லா கையில் மசிச்சு போட்டாச்சு, போட்டுட்டு கொஞ்சம் கையை அதுலேயே கூட அலம்பிக்கலாம், அலம்பி எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். டேஸ்ட் வேணால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு காரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை அதுவே சரியாக இருந்ததுன்னா அப்படியே அதை நிறுத்திக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுத்து, எண்ணெய்லாம் மேலே கக்க ஆரம்பிச்சுடுத்து, பார்த்தேலாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சுடுத்து. எண்ணெய் மிதக்கிறது தான் உங்களுக்கு வந்து அடையாளம். இப்போ அடுத்தது தொன்னை. நான் தொன்னையில் ஆக்சுவலி கடையில் கிடைக்கும், இது வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி கொடுக்கறது, அதனால் நான் ரெண்டு தொன்னையில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெங்காயத்தை தூவிடுறேன், தூவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். இன்னும் நல்ல காரசாரமாக சாப்பிடுவா யூஸ்வலி இதை, ஏன்னா அதில் ஸ்வீட் சட்னி சட்னி கார சட்னிலாம் போட்டு சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், அதனால் அதையும் போட்டுப்பா. இந்த பாருங்கள் கொத்தமல்லி சட்னியை நான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கட்டா மீட்டா சட்னி கொஞ்சம் அதில் விட்டுக்கலாம். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தூவிட்டேன். அப்புறம் அதில் இதுக்கு மேற்பட்டு இன்னும் கொஞ்சம் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த சிப்ஸ் இருக்குது பார்த்து எழுதணும், அதை உடச்சி போட்டுக்கலாம்.
உங்கள்கிட்ட ஆற்றுல என்ன கைவசம் இருக்கோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சிப்ஸ் இருந்தது, அதனால் அதை உடச்சி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த பாருங்கள் தயிர் சக்கரை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுக்கிறேன் நான். மிளகா அப்படி பார்த்துலனும் அதை லைட்டாக தூவிக்கலாம். அப்புறம் உப்பு தூவிக்கிறோம் அதில். அதுக்கப்புறம் சாட் மசாலாவை தூவ போகிறோம். இப்போ அது மேலே ஓம் பொடி புஜியா செய்வங்கிட்ட ஆற்றுல இருந்தது, அதை அடுத்தது தூவிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ரகடா ரெடி பார்த்து ஈவினிங் டைத்தை சிறந்த முறையில் செலவழிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.